தமிழகத்தில் இன்று ஐந்தாம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம். 30,000 இடங்களில் நடைபெறும் முகாம்களில் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்துபவர்களுக்கு முன்னுரிமை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்கள் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வேதாரண்யம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று. 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி தொழில் பாதிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தக்காளி வரத்து குறைவு. விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பதினாறாவது நாளாக T23 புலியை தேடும் பணிகள் தீவிரம். காயம் காரணமாக புலி உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து 1,000 கனஅடி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு நாட்டுக்கோழி வரத்து அதிகரிப்பு. விலை குறைவாக விற்பனையானதால் விவசாயிகள் ஏமாற்றம். ஐந்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 26 காசுகள் அதிகரித்து 101.53 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலம் குல்பர்கா பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 3.4 பதிவாகியுள்ளது. டெல்லியில் பண்டிகை காலங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற உளவு தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 18,166 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் 135 ஆலைகளில் பாதிக்கும் மேலானவற்றில் 3 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி கையிருப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய விண்வெளி சங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா சீனா இடையே இன்று 13வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரானின் புதிய தொலைக்காட்சி தணிக்கை விதிகளின்படி பெண்கள் பீட்சா மற்றும் சாண்ட்விச்சுகள் சாப்பிடும் காட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் நெட்பந்து வீச்சாளராக இளம் வீரர் உம்ரான் மாலிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 5வது கட்ட மெகா தடுப்பூசி முகாம் காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக தமிழகம் முழுவதும் 30,000 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 1,600 முகாம்கள் மூலம் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று 80,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட திருவேற்காடு நகராட்சி அலுவலக வளாகம், பஸ் நிலையம் மற்றும் உதவும் கரங்கள் ஆகிய பகுதிகளில் தடுப்பூசி முகாம்களில் தலைமை செயலர் இறையன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்த வடமாநில தொழிலாளர்களின் விவரங்கள் குறித்து ஹிந்தியில் பேசி கேட்டறிந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 240 தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் இன்று மட்டும் 30,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது.
புதுக்கோட்டை அறந்தாங்கி என இரண்டு சுகாதார மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் 735 இடங்களில் மெகா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று 111,000 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், வட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் 2,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து பலமாக வீசி வருவதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் 500-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளியில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து 1,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு திருத்தணி வட்டங்களில் உள்ள 5 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் அம்மம்பள்ளியில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணை நிரம்பியது. இதனையடுத்து நேற்று இரவு முதல் 1,000 கன அடி தண்ணீர் 2 மதகுகளின் வழியாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மழைநீரும் அம்மம்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரும் லவகுசா ஆறுகள் வழியாக கொசஸ்தலை ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் திருவள்ளுவர் மாவட்டம் பள்ளிப்பட்டு திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் 5 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியது. 500 மீட்டர் அகலம் கொண்ட கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான 2ம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. சுமார் 73% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதிவான வாக்குகள் வருகிற 12ம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. T23 புலிக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அது உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் புதர்கள் மற்றும் நீரோடைகளை ஒட்டிய பகுதிகளில் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசனக்குடி பகுதியில் 4 பேரை கொன்ற T23 புலியை தேடும் பணி 16வது நாளாக தொடர்கிறது. இறுதியாக புலி கடந்த 4ம் தேதி வனத்துறையினரின் கண்ணில் தென்பட்டது. அதன் பிறகு புலி நடமாட்டம் உள்ள வனப்பகுதியில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமராக்களில் T23 புலியின் உருவம் பதிவாகவில்லை. அதேபோல கால் தடமும் அந்த பகுதியில் கண்டறியப்படவில்லை. இதனால் T23 புலியை தேடி பிடிக்கும் பணியில் வனத்துறையினருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதனையடுத்து ஏற்கனவே காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த T23 புலி ஒருவேளை உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் வனத்துறையினர் தேடுதல் பணியை தொடங்கியுள்ளனர். அடர்ந்த புதர்கள் மற்றும் நீரோடைகளை ஒட்டிய பகுதிகளில் புலியை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகளால் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் தக்காளியை விவசாயிகள் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டில் நாள்தோறும் சுமார் 100 டன் வரை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டில் இருந்து சென்னை, பெங்களூர், ஓசூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் தக்காளி விலை உயர்ந்து கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தருமபுரியில் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி சென்னையில் 50 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. விலை உயர்வால் தக்காளி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
தக்காளி விலை உயர்வு தங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சமையலுக்கு பயன்படும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான தக்காளி கடந்த மாதம் கிலோ 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் சாகுபடி பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அதன் வரத்து குறைந்து தற்போது 45 முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இன்னைக்கு பல பக்கம் மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் அழுகி போய் வரத்து கம்மியானதுனால இப்போ கூட விற்கிறாப்புல இருக்கு. 50 ரூபா போட்டதான் கட்டுவாங்க, இங்கே 40 ரூபா விற்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் இப்போ கிடைக்காது. இதுக்கு பாக்கிதான் வரோம், கடன் தான் வந்துகிட்டு இருப்போம். புதுக்கோட்டையில் உள்ள காய்கறி சந்தைகளில் இதே நிலை நீடிக்கிறது. இந்த திடீர் விலை ஏற்றத்தால் சாமானிய மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஆனால் விலை உயர்வு விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ஒரு வாரத்துக்கு குடும்பத்துக்கு சாமான் வாங்குறதுக்கு பெரும்பாலும் உழவர் சந்தையை நம்பிதான் வர்றோம். அங்கேயே 40-50ங்கும் போது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா, தக்காளி இந்த அளவுக்கு உயர் முன்னெல்லாம் எதிர்பார்க்கல நாங்கெல்லாம். இப்ப இருக்க தக்காளி வந்து இன்னைக்குதான் ஒரு போதுமான அளவு ஒரு விவசாயிக்கு எந்த ரேட்டா இருக்கு. மற்ற பொருளும் இதே போல கொஞ்சம் விலைவாசி எங்களுக்கு விவசாயிக்கா ஒத்துழைச்சு யாரும் வந்து பேரம் பேசாம கரெக்டா கொடுத்து வாங்கிட்டு போனா போதும். எங்களுக்கு கிடைக்கிற பொருளுக்கு இன்னைக்கு 1 ரூபா, இன்னைக்கு 1 ரூபானாக 3/4 ரூபாய்க்கு நாளைக்கு வாங்க பாக்குறாங்க. எங்களுக்கு 1 ரூபா தான் நாளைக்கு 4 ரூபா கூட சேர்த்து போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா கர்நாடக மாநிலம் மைசூருவில் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக நடைபெறும் பிரம்மாண்ட ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ள யானைகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 750 கிலோ எடை தங்க அம்பாரியை சுமந்து செல்லும் யானைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மைசூர் அருகே உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடைபெற்ற தசரா ஊர்வலத்தில் யானைகள் தங்க அம்பாரியை சுமந்து கொண்டு சென்றபோது பட்டாசு வெடித்தனர். வெடிசத்தம் கேட்ட யானைகள் திடீரென மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் யானை பாகன்கள் உதவியுடன் நிலைமை சரி செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் புளியங்கோம்பை மலை உச்சியில் ஸ்ரீ கம்பத்ராயன்கிரி நரசிம்ம பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 7 மலை குன்றுகளை கடந்து தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விரதம் இருந்து காலனியின்றி அடர்ந்த 7 மலை குன்றுகளை கடந்து கோவிலுக்கு சென்று நரசிம்ம பெருமாளுக்கு 19 அடி உயரம் கொண்ட கருட கம்பத்தில் தீபம் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து தீர்த்த பாறையில் தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தீர்த்தப்பாறை என்ற இடத்தில் தீர்த்தப்பாறைக்கு அடியில் வைக்கப்பட்ட குவளைகள் நீர் நிரம்பும் அளவை பொறுத்து மழை பெய்யும் எனவும் மக்கள் வளம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அதன்படி குவளை நிரம்பியதால் இந்த ஆண்டு மழை பொழிவு சிறப்பாக இருக்கும் என கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூடுவது வழக்கம். சுற்று வட்டார கிராமங்களில் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் தவிர்த்து புரட்டாசி மாதத்தில் இருக்கின்ற 5 சனிக்கிழமைகளிலும் விரதமிருந்து பெருமாளுக்கு வழிபடுவது வழக்கம். இதன் காரணமாக போச்சம்பள்ளி வாரசந்தையில் புரட்டாசி மாதம் முழுவதும் ஆடு மற்றும் கோழிகள் விற்பனை வெகுவாக பாதிக்கப்படும். தற்போது புரட்டாசி 4 சனிக்கிழமை முடிவடைந்த நிலையில் இன்று வாரசந்தைக்கு விவசாயிகள் நாட்டுக்கோழிகளை அதிக அளவு எடுத்து வந்திருந்தனர். பொதுமக்கள் இல்லாத காரணத்தால் விலை குறைவாக போனதால் விவசாயிகள் பெருத்த ஏமாற்றமடைந்தனர். சராசரியாக உயிருடன் கிலோ ரூபாய் 320 விற்கப்படும் நிலையில் இன்று உயிருடன் அதிகபட்சமாக கிலோ ரூபாய் 280 விலை போனது. இதனால் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கோழிகளை விற்காமல் வீடுகளுக்கு மீண்டும் எடுத்துச் சென்றனர். கடலூர் துறைமுகப் பகுதியில் மீன் வாங்க அதிகாலை 3 மணியிலிருந்து கூட்டம் அலை மோதியது. இன்று விடுமுறை தினம் என்பதால் கூட்டத்தை எதிர்பார்த்த மீனவர்கள் வஞ்சிரம், வவ்வால், சங்கரா, இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட மீன் வகைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். 3 வாரங்களுக்கும் மேலாக மீன் விற்பனை சராசரி அளவை விட குறைந்திருந்த நிலையில் இன்று மீன் வாங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் வியாபாரிகளும் குவிந்ததால் மீன் விற்பனை களை கட்டியது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சிவில் சர்வீஸ் தேர்வு இன்று நாடு முழுவதும் துவங்கி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3,843 பேர் தேர்வெழுதுகின்றனர். இதற்காக லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்ட 10 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத வருபவர்கள் போலீசாரின் தீவிர சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் வெளியூர்களில் இருந்து தேர்வெழுத வந்தவர்களுக்கு புதுச்சேரி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து தேர்வு மையங்களுக்கும் சிறப்பு பேருந்து சேவை விடப்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று 5ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறும் நிலையில் மதுரை மாநகராட்சி சார்பாக நடிகர் பிரசன்னா மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதில் அன்பான மதுரை மக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு கொரோனாவுக்கு எதிரான போரில் உங்களையும் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தியிருக்கிறார். அன்பான மதுரை மக்களுக்கு வணக்கம். மதுரை மாநகராட்சி சார்பாக அக்டோபர் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிர்காக்கும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்த போறாங்க. இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி மையங்கள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் நடக்க போகுது. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கிட்டு கொரோனாவுக்கு எதிரான இந்த போரில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கிறோம். நன்றி. சென்னை ஆவடியில் 2 வயது குழந்தை தன் மழலை பேச்சில் தேசிய தலைவர்கள், உலக நாடுகளின் பெயர் உள்ளிட்டவற்றை சரியாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சென்னை ஆவடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஆதிஷ் மற்றும் ரேகா தம்பதியின் 2 வயது குழந்தை ஆத்மிகா சாய் வசந்தா தங்களின் குழந்தையின் திறமையை வெளிக்கொண்டு வர அடிப்படை விஷயங்களை பெற்றோர் சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். இதனை எளிதாக கற்றுக்கொள்வதுடன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் அசாத்திய திறன் கொண்டவராக திகழ்கிறார் குழந்தை ஆத்மிகா சாய் வசந்தா. தேசிய தலைவர்கள் பெயர், தேசிய கொடியை வைத்து நாடுகளின் பெயர்கள், விஞ்ஞானிகள், கோவில்கள் என அனைத்தையும் கற்றுக்கொண்டு அதனை சரியாக தனது மழலை குரலில் சொல்லி வருவது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஆத்மிகாவின் இந்த திறனை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்று அதற்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கியுள்ளது. வாணியாறு அணை அருகே கருமேகம் சூழ்ந்த வேளையில் சுமார் 1 மணி நேரமாக மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியது. தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த வாணியாறு அணை பகுதியில் 2 மைல்கள் இறை தேடி சுற்றித் திரிந்து வந்தது. அப்போது கருமேகம் சூழ்ந்து மழை பெய்யும் நிலை மாறியபோது அங்கிருந்த ஒரு மயில் தோகையை விரித்து ஆடியது. தொடர்ந்து கருமேகம் சூழ்ந்து இருந்ததால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மயில் தோகையை விரித்து உற்சாகமாக சப்தமிட்டுக் கொண்டே ஆடியது. மயில் தோகை விரித்தாடிய காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா, நாடுகாணி, பொன்வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் தங்க சுரங்கங்கள் தோண்டப்பட்டன. நாளடைவில் எதிர்பார்த்த அளவு தங்கம் கிடைக்காத காரணத்தால் ஆங்கிலேயர்கள் தங்கச் சுரங்கங்களை அப்படியே விட்டு சென்றனர். இந்நிலையில் கோல்டு மயின் பகுதியில் உள்ள தங்கச் சுரங்கம் ஒன்றில் காட்டு யானை ஒன்றின் எலும்பு கூடு வனத்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காட்டு யானை தங்கச் சுரங்கத்தில் விழுந்து வெளியே வர முடியாமல் உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட யானையின் எலும்பு கூட்டிற்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு தங்க சுரங்க குழிக்குள் விழுந்த குட்டி யானையை மீட்டு வனத்துறையினர் தாயுடன் சேர்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வனத்தில் தோண்டப்பட்டுள்ள தங்க சுரங்கங்களால் யானை உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு எந்நேரமும் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது என்றும், தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்ற வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குளித்தலை அருகே பழுதடைந்த பாலத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட திமாச்சிபுரம், வீரவலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் தென்கரை பாசன வாய்க்காலை கடந்து செல்லும் வகையில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலம் கட்டியதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். பாலம் தற்பொழுது பழுதடைந்து பெரிய துளை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் இந்த பாலத்தை சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். பழுதடைந்த குறுகிய பாலத்தை இழித்து 4 சக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் பாலத்தை அகலப்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மதுரை மாவட்டம் பெருங்குடி மற்றும் ஆஸ்டின்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை வழிமறித்து காவலர் ஒருவர் பணம் வசூல் செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் கருவேலம்பட்டி பெருங்குடி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்தவரை மறித்து அடையாள அட்டையை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் அவரை பெருங்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களை குறிவைத்து தான் ஒரு போலீஸ் என கூறி பணம் வசூல் செய்தது தெரிய வந்தது. மேலும் கரந்தமலை பகுதியில் சட்டவிரோதமாக கர்நாடகா மதுபாட்டில்கள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவரிடமிருந்து அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக மோசடியில் ஈடுபட்டு வந்த 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். கிருஷ்ணகிரியில் உணவகம் அருகே 10 பேர் கொண்ட கும்பல் தங்களது 5 கார்களை நிறுத்திவிட்டு நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். பின்னர் சந்தேகம் அதிகரிக்கவே குற்றப்பிரிவு போலீசார் அந்த 10 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது முன்னுக்கு பின் முரணான பதில்களை தெரிவித்ததால் 10 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிருஷ்ணகிரியில் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதை இரட்டிப்பு செய்து 2 கோடியாக தருவதாக வாக்குறுதி கொடுத்து ஒருவரை ஏமாற்ற முயற்சி செய்தது தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து 4 கோடியே 66 லட்சம் டம்மி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த கும்பலிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மன்னார்குடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான எம்ஆர்எம் அரிசி ஆலையை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி ஆய்வு செய்தார். ஆலையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரவாணி ஆலையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் நாள் 1க்கு 100 டன் அளவிற்கு கொள்ளளவு கொண்ட அரிசி ஆலையில் நிர்வாக சீர்கேட்டால் முழு கொள்ளளவை எட்ட முடியவில்லை எனவும் தெரிவித்தார். தலைமை அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அறிக்கை தயாரித்து அதன் அடிப்படையில் அரிசி ஆலை சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலை விரிவாக்கப் பணியின்போது பேகம்பூர் அடுத்துள்ள குடைவாரைப்பட்டியில் சாலையின் இருபுறங்களிலும் கழிவு நீரோடை அமைக்கப்பட்டது. இதையடுத்து பேகம்பூர், முகமதியாபுரம், யூசுப் நகர், பிஸ்மி நகர், ஏபி நகர் ஆகிய பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் புதிதாக அமைக்கப்பட்ட கழிவு நீரோடை வழியாக செல்கிறது. இந்த கழிவுநீர் செல்வதற்கான முறையான வழித்தடம் அமைக்கப்படாத நிலையில் இந்த பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலை கருப்பணசாமி கோவில் திரு வழியாக செல்வதாகவும் இதனால் அங்கு துர்நாற்றம் வீசி சுகாதாரமற்ற சூழ்நிலை ஏற்படுவதுடன் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் கழிவுநீர் புகுந்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல தடவை முறையிட்டும் பலனில்லாத நிலையில் அந்த பகுதி மக்கள் திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கடந்த 6ஆம் தேதி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் எளிமையான முறையில் பக்தர்கள் இன்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழா நாட்களில் 7, 11, 12, 13, 14 ஆகிய 5 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 6, 8, 9, 10, 15, 16, 17 ஆகிய 7 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவின் 4ஆம் நாளில் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்பாள் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியன் திருக்கோலத்தில் எழுந்தருளி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் இன்றி காட்சியளித்தார். இந்த விழா காலங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் யூடியூப் சேனல்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் பக்தர்கள் கண்டுகளிக்க திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினக்குடி பகுதியில் 4 பேரை கொண்ட T23 புலிதான் தற்போது அனைவரது மத்தியிலும் பேசு பொருளாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது வனப்பகுதியில் இருந்து புலி ஒன்று ஓடும் காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அது T23 புலிதான் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வனத்துறையினர் இந்த காட்சி T23 புலியுடையது இல்லை என தெரிவிக்கின்றனர். தேனி
நகரில் பெண்களிடம் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த ராஜேஷ் கண்ணா, செந்தில்குமார் ஆகிய இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 19 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் பெருமாள் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்தார். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம் தேர்திருவிழா கடந்த 7 தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 15 தேதி நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்துராயன் பெருமாள் கோவிலுக்கு மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் அங்கிருந்த சூலாயுதத்தை எடுத்து விளையாடி அவமதிப்பு செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் கடம்பூர் போலீசார் வழக்கு பதிந்து பசுவனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்து கோபிசெட்டிப்பாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் பொறுப்பு தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் குலுக்கல் முறையில் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர் மற்றும் 100 நபர்களுக்கு பாத்திரங்களும் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது குருசாமி என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணையில் குருசாமி கொய்யா பழங்களில் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 9 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்து குருசாமியை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மதுரை சாலையில் தனிப்பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வந்த மாருதி ஆம்னி வேனை போலீசார் சோதனை செய்தனர். அதில் 1000 கிலோ எடை கொண்ட 50 மேற்பட்ட மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் ஞானசேகரனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் உணவகத்தில் தனது கணவருடன் ஒரு பெண் உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது அங்கே கஞ்சா மற்றும் மதுபோதையில் வந்த 5 இளைஞர்கள் பெண்ணின் தலையிலிருந்த பூவை பறித்து ரகளைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனை உணவக ஊழியர் தட்டி கேட்டபோது கல்லூரி மாணவர்கள் அவரை கடுமையாக தாக்கி உணவகத்தை சூறையாடினர். தலையில் பலத்த காயமடைந்த ஊழியர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து கல்லூரி மாணவர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பேங்க் ஆப் மகாராஷ்டிரா சார்பில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வெளிப்படுத்தும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொது மேலாளர் சூரியகாந்த் கூறுகையில், மேலும் தற்போது வங்கி 3 லட்சம் கோடி அளவுக்கு வர்த்தகம் செய்யும் இலக்கை நெருங்கியுள்ளதாக தெரிவித்தார். வங்கியின் சார்பில் 20% சிறு குறு தொழில்களுக்கு கடன் உதவியாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், மாதையன்குட்டை, மேச்சேரி, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளியில் பரவலாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் நிலவிய குளிர்ந்த தட்ப வெப்பநிலை பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஓசூரில் 2 மணி நேரமாக பெய்த மழையால் பேருந்து நிலையம், ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட தாழ்வான இடங்கள் மற்றும் சாலைகளில் நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் 4 மற்றும் 2 சக்கர வாகனங்களில் சென்ற பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். கரூர் மாவட்டத்தில் பெய்த இடி மின்னலுடன் கூடிய மழையால் ஒன்றாக இருந்த 3 புளிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. வைகநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு மயிலாடியில் நடந்த இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிர் தப்பினர். மரங்கள் விழுந்ததில் வீடு ஒன்றின் மேற்கூரை, ஸ்கூட்டர் மற்றும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. வீட்டை குளித்தலை வட்டாட்சியர் ஜெயா மற்றும் வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு இழப்பீடு பெற்றுத் தருவதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் உறுதியளித்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் அருண்குமார் என்ற இரண்டு நபர்கள் பட்டா கத்தி வைத்திருந்த நிலையில் போலீசார் கைது செய்தனர். இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அருப்புக்கோட்டை சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உணவகத்தில் உணவு வாங்கி கொடுத்தபோது இரண்டு கைதிகளும் தப்பி ஓடியுள்ளனர். தற்போது போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனா்.